அச்சச்சோ என்ன பண்ணிட்டு இது நம்ம ஸ்விமிங் பூல் இப்படி டேமேஜ் ஆயிருக்கே சரி பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது இறங்கி க்ளீன் பண்ணிர வேண்டியதுதான் நானும் வரேன் நான்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ணலாம் இங்க பாத்தீங்களா உள்ள என்னென்ன இருக்குன்னு வாட்டர் பாட்டில் இருக்கு கோழி எல்லாம் இங்க சுத்தி இருக்கும் போல இருக்கு இந்த மண்ணை எல்லாம் எப்படி தான் க்ளீன் பண்ண போறோமோ இத க்ளீன் பண்ணி இதல விளையாடறதுக்கு 1 வீக் ஆயிரும்னு நினைக்கிறேன் பண்டி 1 வீக் எல்லாம் ஒண்ணு ஆகாது இந்த பக்கம் வா நான் க்ளீன் பண்றேன் அச்சோச்சோ இங்க வந்து பாருங்க ஒரு ஆளோட கால் இருக்கு பண்டி உண்மையாவா சொல்ற ஐயோ இங்க யாரோட கால் கிடக்குது இது யாரோடதா இருக்கும் ஒருவேளை இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ அது யாரோடதா இருந்தா நமக்கு என்ன தூக்கி போட்டுட்டு க்ளீன் பண்ண வேண்டியதுதான் நீங்க எல்லாரும் அந்த பக்கம் போய் நில்லுங்க நான் ஒரு 2 ஹவர்ஸ் இத நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன் அது வரைக்கும் நீங்க வெளியில விளையாண்டுகிட்டு இருங்க போங்க இந்த பண்டி தனியானா எப்படி இத க்ளீன் பண்ணுமா இத க்ளீன் பண்றதுக்கு 10 நாள் ஆகும் வாவ் பண்டி நீ சொன்ன மாதிரியே 2 ஹவர்ஸ்ல இவ்ளோ சூப்பரா க்ளீன் பண்ணிட்ட பண்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்து ஊத்துறா ஊத்துறா 1 வீக் ஆகும்னு சொன்னீங்கல்ல 1 நாள்ல எவ்ளோ சூப்பரா க்ளீன் பண்ணிட்டேன் பாத்தீங்களா இருங்க அந்த சருக்களை எடுத்து வைக்கறேன் நம்ம எல்லாரும் இந்த ஸ்விமிங் பூல்லயே இன்னைக்கு ஃபுல்லா விளையாடலாம் அடிக்கிற வெயிலுக்கு ஸ்விமிங் பூலுக்கே நம்ம வீட்டை ஷிஃப்ட் பண்ணிரலாம்னு இருக்கு எனக்கு அண்ணா அண்ணா நீங்க சருக்கள் வெச்ச உடனே நான் தானா ஃபர்ஸ்ட் சர்க்கிட் வருவேன் இதுக்கு முன்னாடி நான் சருக்கள்ல விளையாண்டதே இல்லனா சூப்பரா இருக்குனா வண்டி அடுத்து நான்தான் இந்த ஸ்விமிங் பூல் கட்டினப்ப இங்க வந்தது அதுக்கு அப்புறம் இங்க வரவே இல்ல சூப்பரா இருக்கு பண்டி ஏ தள்ளிக்கோங்க நானும் சோட்டுவும் வரோம் ஏ சோட்டு ஏ மேலயே வந்து விழுந்துறாத சோட்டு அந்த பக்கம் போய் விளையாடு என்ன பண்டி திடீர்னு எல்லாத்தையும் வந்து கிச்சன் சிங்க் கிட்ட கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டே இங்க எதுக்கு வந்திருக்கோம் சொல்றேன் சொல்றேன் நீங்க எல்லாரும் வாட்டர் பலூன்ஸ்ல விளையாடணும்னு சொன்னீங்கல்ல இந்த சிங்க்ல தான் வாட்டர் பலூன்ஸை ஃபில் பண்ண முடியும் பாத்தீங்களா இதுதான் வாட்டர் பலூன்ஸ் இதை எடுத்து இப்படி பைப்ல மாட்டி தண்ணியை திருப்பி விட்டா தண்ணி அப்படியே பலூன்ஸ்க்குள்ள எல்லாம் போய் நிறைஞ்சிரும் இருங்க ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் கலரை ஃபில் பண்ணலாம் அண்ணா சூப்பரா இருக்குனா தண்ணியை திருப்பி விடுங்க நான் ஃபர்ஸ்ட் தண்ணியில கொஞ்ச நேரம் விளையாடுறேன் பண்டி சிந்து தான் சொல்றான்னு சொல்லிட்டு நீ தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பண்டி டைரக்டா வாட்டர் பலூன்ஸ்ல புடிச்சிட்டு ஸ்விமிங் பூலுக்கு போயிரலாமே அண்ணா அண்ணா நானும் சிந்து கொஞ்ச நேரம் இந்த பைப்லயே விளையாடுறேனா இதுவே பாக்கறதுக்கு ஸ்விமிங் பூல் மாதிரி தான் இருக்கு இருங்க இருங்க இந்த வாட்டர் பலூன்ஸ் எல்லாம் பைப்ல மாட்டி முதல்ல இத ஃபில் பண்றேன் அண்ணா அண்ணா பலூன்க்குள்ள தண்ணி போகுதுனா கொஞ்ச தண்ணி பலூன்க்குள்ள போகுது ஆமா அண்ணா நிறைய தண்ணி வெளியில போற மாதிரி இருக்கே இந்த மேலே தண்ணி லீக் ஆகாம அடைச்சு புடிக்கணும் இருங்க நல்லா டைட்டா அடைச்சு புடிக்கிறேன் அண்ணா பலூன்க்குள்ள ஃபில் ஆயிருச்சு நினைக்கிறேன் நான் போதுனா சோட்டு நீ பார்த்ததே இல்ல நினைக்கிறேன் இன்னும் நல்லா பெருசாகும் அண்ணா அண்ணா நீங்க சொன்ன மாதிரி பலூன் பெருசாயிட்டே இருக்குனா பலூன்க்குள்ள நிறைய தண்ணி உள்ள போகுது அது எப்படினா எல்லா பலூனும் அட் எ டைம்ல ஒண்ணா ஒரே மாதிரி பெருசாகுது அதுக்கு தான் இந்த பைப் இருக்கு இந்த பைப் வழியா எல்லா பலூனுக்கும் அட் எ டைம்ல தண்ணி போகுது இல்லையா அதனால தான் ஒரே மாதிரி பெருசாகுது என்னால தூக்கவே முடியல இப்பவே வெயிட் இழுக்குது போதுமா பாருங்க பண்டி பண்டி இன்னும் கொஞ்சம் விட்டா கரெக்டா இருக்கும் பண்டி இல்லடி நம்ம ஸ்விமிங் பூலுக்கு எடுத்துட்டு போறதுக்குள்ள லீக் ஆயிடும் இன்னும் கொஞ்சம் புடிச்சுக்கோ கஷ்டப்பட்டு அப்பா பயங்கர வெயிட் ஆயிடுச்சு 10 கிலோ இருக்கும் போல இருக்கு இதுக்கு மேல என்னால குடிக்க முடியாதுப்பா எடுத்துட்டேன் நான் பைப்ல இருந்து இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசு இருக்குன்னு சரி வாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்விமிங் பூலுக்கு போலாம் ஏ சோட்டு இப்ப நீ வரலனா நாங்க உன்னை இங்கேயே விட்டுட்டு நாங்க எல்லாரும் ஸ்விமிங் பூலுக்கு போய் வாட்டர் பலூன்ஸ் வச்சு சூப்பரா விளையாடுவோம் அண்ணா அண்ணா என்ன விட்டுட்டு போயிராதீங்க நான் ப்ளீஸ் நானும் வரேன்னா பண்டி ஒவ்வொரு வாட்டர் பலூனா தூக்கி ஸ்விமிங் பூல்ல போடு பண்டி போடுறேன் போடுறேன் ஸ்விமிங் பூல ரொம்ப பெருசா கட்டிட்டோம் பாருங்க இந்த எல்லா வாட்டர் பலூனையும் போட்டா கூட இன்னும் பத்தாது போல இருக்கு என்கிட்ட குடு பண்டி நீ ஸ்லோவா போட்டுட்டு இருக்க நான் ஃபாஸ்டா தூக்கி போடுறேன் பாரு பாரு அந்த பக்கம் எல்லாம் பலூனே இல்ல பாரு எல்லா இடத்துலயும் போடணும் இந்த மாதிரி அண்ணா என் பக்கம் கொஞ்சம் போடுங்க நான் என் பக்கம் பலூனே இல்லனா காலியா இருக்கு இரு சோட்டு உன் பக்கமும் நிறைய பலூன் வீசுற இந்த புடிச்சுக்கோ ஐயோ அண்ணா ஒரு பலூன் வெளியில குதிச்சு போயிட்டு இருக்குனா குடிங்க அது போனா போகட்டு விடு சோட்டு இங்க தான் எக்கச்சக்கமா பலூன் இருக்கு இத வச்சு விளையாடுவோம் இருங்க சர்க்கல்ல தூக்கி போடுறேன் அண்ணா பலூன் வந்து சர்க்கல்ல நல்லா சறுக்கிட்டு வருதுனா ஓகே எல்லா பலூனையும் போட்டாச்சு இப்போ என்ன கேம் தெரியுமா வாட்டர் பலூனை எல்லாம் எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிக்கணும் யாரு கரெக்டா குறிப்பாத்து அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஓகே கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிரீனான்சி சர்க்கிள் மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க முதல்ல உன்னை குறிப்பாத்து அடிக்கிறான் எப்படி அடி சூப்பரா இருக்கா ஏ பண்டி என்னைய அடிக்கிறா இருங்க எல்லாத்தையும் படிக்க போறேன் பாருங்க ஏ சோட்டு இந்தாடா வாங்கிக்கோடா அடுத்தது யார அடிக்கலாம் பிங்கி டிம்பிள் ரோஸ்னி எல்லாத்தையும் அடிக்க போறேன் ஏ ரோஜா என்ன நீ ஸ்விமிங் பூலுக்குள்ள இறங்காம மேல நின்னுக்கிட்டு இருக்க நினைய கூடாதா இரு உன்னை வாட்டர் பலூன் வச்சு அடிக்கிற அடியில நீ தானா ஸ்விமிங் பூலுக்குள்ள இறங்குவ பாரு ஐயோ அம்மா நான்சி வலிக்குது நான்சி அடிக்காத நான்சி ஓகே நான்சி நான் ஸ்விமிங் பூலுக்குள்ள இறங்கிறேன் அடிக்காத அப்ப
என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இப்போ குறி பார்த்து பிங்கி அடிக்க போறேன். பிங்கி கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. ஐயோ அம்மா நான்சி என்ன இப்படி குறி பார்த்து அடிக்கிற? அடுத்த குறி ரோஸ் மேல. ரோஸ் எப்படி இருக்கு? ஓ மை காட் நான்சி கரெக்ட்டா தலையிலேயே விழுகுது. அடி பயங்கரமா படுது நான்சி. ஸ்டாப் இட் நான்சி. என்னோட அடுத்த டார்கெட் பண்டி தான். பண்டி எப்படி இருக்கு? ஏய் நான்சி இது என்ன வாட்டர் பலூனா இல்ல கல்ல அப்படி வந்து விழுகுது? டேய் சின்ன பையலே அடுத்தது நீதான்டா. என்ன வாளாட்ற? ஹே நான்சி சரிகள் மேல இருந்துகிட்டு எல்லாத்து மேலயும் வாட்டர் பலூன் எடுத்து வீசறியா? இப்ப என்ன பண்றோம் பாரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாட்டர் பலூன்ஸ் எடுத்து இந்த நான்சி மேலயும் சோட்டு மேலயும் அடிக்கிறோம். கம் ஆன். ஐயோ நான்சி அக்கா உங்க கூட சேர்ந்ததுக்கு என் மேலயே அடிக்கறாங்க. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. எல்லாரும் நான்சியை டார்கெட் பண்ணுங்க. ரெண்டு பேத்தையும் டார்கெட் பண்ணி கீழே இறக்குங்க. ஏய் நான்சி எங்களையா குறிப்பாத்த அடிக்கிற? இப்ப எப்படி நீ இறங்காம இருக்கேன்னு பார்த்தடுறா. இறங்கி வந்துரு ஒழுங்கா. டேய் பண்டி வேண்டாம் எங்களையா அடிக்கறியா? திருப்பி அடி போனாங்க. ஐயோ அடிக்காதீங்க. இறங்கிறா இறங்கிறா அக்கா. போங்கக்கா உங்க கூட சேர்ந்ததுக்கு எனக்கு பயங்கரமா அடி விழுகுது. பண்டி அண்ணா விஜய் அண்ணா சத்தத்தையே காணோம். இருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. ஆமா பண்டி விஜய் ஆளையே காணோம். பண்டி ஸ்விமிங் பூல் ஃபுல்லா தேடிட்டேன். எங்க போனான்னே தெரியல. ஓ மை காட் ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டானா? கண்டிப்பா போயிருக்க மாட்டான். என்ன விட்டுட்டு அவன் தனியா எல்லாம் வீட்டுக்கு போக மாட்டான். இங்கதான் இருப்பான். அச்சச்சோ போச்சு விஜய் அண்ணா தண்ணிலேயே மூழ்கிட்டாங்க. நம்ம மாட்டணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா பதட்டப்படாம இருங்க. நான் ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா நல்லா அலசி தேடி பாக்குறேன். எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். என்னது இது? இவங்க சொல்ற மாதிரியே விஜய் எங்கேயுமே காணோம். எங்க போனானே தெரியலையே. சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிட்டானா? டேய் விஜய் எங்கடா போன? பண்டி நான் மேல இருந்து கூட பாத்துட்டேன். பண்டி விஜய் எங்கேயுமே காணோம். எனக்கு என்னமோ நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு தோணுது. என்ன நான்சி சொல்ற? எனக்கும் பயமா தான் இருக்கு. இந்த சின்ன ஸ்விம்மிங் பூல்ல இருந்து எங்க போயிருக்க போறான்? டேய் ஃப்ராட் பயலே. பண்டி அவ அந்த வாட்டர் பலூனுக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்கான். பண்டி பாரு அங்க தான் இருக்கான் பாரு உன் பின்னாடி. என்னது ஏன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கானா? டேய் எங்கடா இருக்க? எங்க நான்சி? என் பின்னாடின்னு சொன்னா எல்லா வாட்டர் பலூன் கடிலயும் தேடிட்டு ஆளையே காணோம். கரெக்டா தான் பாத்தியா? பண்டி அங்க ஒரு பண்டில் இருக்கு பாரு. அந்த பண்டில தூக்கிட்டு பாரு. அது கடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அடப்பாவி இங்கதான் ஒளிஞ்சு இத்தனை நேரம் எங்களை பயப்படுத்தினியா? இருடா உன்னை என்ன பண்றோம் பாரு. அடிக்காதீங்கப்பா அடிக்காதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நான் கொஞ்ச நேரம் உங்க கூட விளையாடலாம்னு நினைச்சேன். நீங்க எல்லாரும் அடிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தீங்க. நான் ஒளிஞ்சு விளையாடலாம்னு நினைச்சேன். இது ஒரு தப்பா? நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருந்துச்சு? டேய் விஜய் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லடா ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஏதோ பேய் படம் மாதிரி. இருடா உன்ன சும்மா விட மாட்டோம். ஆனா நீங்க பயப்படுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு. கண்ட்ரோல் பண்ணிட்டு பலூனு கடியில ஒளிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவே பயங்கரமா பயந்துட்டீங்க. டண்டடாய் என் கையில என்ன இருக்கு பாத்தீங்களா? சிரிஞ்ச் இருக்கு. இந்த சிரிஞ்ச வச்சு உங்க மேலையெல்லாம் தண்ணி அடிக்க போறேன். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்டி தான். டேய் பண்டி இந்தாடா. ஐயோ அக்கா என்னக்கா கலர் தண்ணி மாதிரி இருக்கு? கலர் தண்ணி தான். பின்ன நார்மல் தண்ணியை வா ஸ்விமிங் பூல்க்குள்ள இருந்து அடிப்பாங்க. ஐயோ போச்சு நம்ம ஃபேஸ்ல எல்லாம் கலர் ஆகுது. அக்கா அக்கா அடிக்காதீங்க அக்கா. என்னோட முடியில எல்லாம் கலர் ஒட்டுது அக்கா. ப்ளீஸ் அக்கா எங்க அம்மா திட்டுவாங்க அக்கா. கலர் ஒட்டுச்சுனா அப்படியே தண்ணியில கொஞ்சம் மூழ்கி எந்திரச்சுனா கரெக்ட்டா போயிடும். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்விமிங் பூல்க்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு கலர் ஆகுது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து யாரை அடிக்கலாம்? இப்ப வேற கலர் எடுத்துக்கிட்டேன். அச்சச்சோ ஸ்விமிங் பூல் கலரே மாறிடுச்சு. நல்ல கலர் ஒயிட்டா இருந்தது இப்ப என்ன கலர்ல இருக்கு பாருங்க. ரெட் கலர்ல பர்பிள் கலர்ல இருக்கு இந்த நான்சி அக்கா வாழை. ஓகே பண்டி உம்மேல தான் தூக்கி வீச போறேன். இங்க மேல இருந்து எல்லாத்து மேலயும் அடிக்கிறது எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? இங்க மேல வந்து நின்னு அடிங்க வாங்க. ஏய் நான்சி நாங்களும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். மேல இருந்து எல்லாத்து மேலயுமா அடிச்சிட்டு இருக்க? இரு இன்னைக்கு வாட்டர் பலூன்ல அடிச்சே உன்னை என்ன பண்றோம் பாரு. ஐயோ அம்மா பண்டி சாரி பண்டி தெரியாம அடிச்சிட்டேன். ப்ளீஸ் பண்டி விட்டு பண்டி. அடி பலமா படுது பண்டி போதும் பண்டி. விடாதீங்க அவ எவ்வளவு கெஞ்சினாலும்.